வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லா. பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபன அலைவரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்று ஞாயிறு 2015 ஆகஸ்ட் மாதம் 30 தேதி. வலிமை போல் இன்றும் வளர்ப்புரை நிகழ்ச்சியில் கிராத் ஓத கற்கலாம். وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء صم بكم عمي فهم لا يعقلون يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த அம்சம் நபிமொழி. உக்பா இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அபு இஹாப் இப்னு அசீஸ் என்பவரின் மகளை மணந்து கொண்டேன். அப்போது ஒரு பெண்மணி என்னிடம் வந்து, நான் உக்பாவுக்கும் நீர் மணந்து கொண்டுள்ள பெண்ணுக்கும் உங்கள் மழலை பருவத்தில் பாலூட்டியிருக்கிறேன். இந்த வகையில் நீங்கள் இருவரும் பால்குடி சகோதரர்கள் ஆவீர்கள் என்று கூறினார். நான், நீங்கள் எனக்கு பாலூட்டியதை நான் அறிய மாட்டேன், நான் மனமுடித்துக் கொண்டபோது நீங்கள் எனக்கு இதை தெரிவிக்கவில்லையே என்று கேட்டேன். ஆகவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மக்காவிலிருந்த நான் மதீனாவிலிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பயணம் செய்து அவர்களிடம் இது குறித்து வினவினேன். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீயும் உன் மனைவியும் ஒரே செவிலித்தாயுடன் பால் குடித்ததாக சொல்லப்பட்டு போன பிறகு இப்படி நீங்கள் இருவரும் இணைந்து வாழ்வது எப்படி செல்லும் என்று கூறினார்கள். ஆகவே நான் அவளை விட்டு பிரிந்து விட்டேன். அந்த பெண்ணும் வேறொரு கணவனை மணந்து கொண்டாள். இன்றைய வளர்ப்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் கவிதை பக்கம். குரல் அஸ்ரப் ஷிஹாப்தீன். கவிதையின் தலைப்பு தமிழ் பேசும். எழுதியவர் அகலங்கள். செந்தமிழும் சிங்களமும் சேர்ந்தொழிக்கும் திருநாடாம் எங்களது இலங்கை நாட்டில் முந்தியதெம் மொழியென்றே இருசாராரும் மொழிகின்ற நிலையினிலே வாதம் முற்றி அந்நியராய் இருமொழிகள் பேசுவோரும் அடிபட்டு மொழி வளர்க்க மறந்து போனார். இந்நிலையில் இஸ்லாத்தின் அன்பர்தாமே இன்றமிழை வளர்க்கின்றார் மறுப்பாரில்லை.
காவியங்கள் படைக்கின்றார் கருத்தமைந்த, கவிதைகளை வடிக்கின்றார் அழகுமிக்க, ஓவியம்போல் சிறுகதைகள் நாவல் மற்றும் ஒன்தமிழின் இலக்கண நூல் கட்டுரைகள், நாவியம்பும் பேச்சாற்றல் தனிலே இந்த நானிலத்தில் தமிழ் வளர்த்து உயர்ந்து நின்றார். முவினமாய் வாழுகின்ற இந்த நாட்டில் மூன்றிலிரு இனம் தமிழ்தான் பேசுகின்றார். வடக்கென்ன கிழக்கென்ன மலையகமும் மற்றுமுள்ள பிரதேசம் யாவுமாக கிடக்கின்ற நிலங்களிலே வாழும் இஸ்லாம் கிராமங்களில் ஒலிப்பதென்றும் தமிழேதானே. தடக்கின்றி அவர் வாயில் வருவதென்றும் தமிழ்தானே. தமிழென்னும் அமுதந்தன்னை மடக்கென்று குடித்தவர்கள் பொச்சடித்து மனம் லயித்து கழிப்பவர்கள் அவர்கள்தானே. அண்ணலோடு அறிஞர் சித்தி லெப்பை பக்கீர் அருள்வாக்கி அப்துல் காதிர் புலவர் திண்ணமிகு அப்துல் மஜீத் அப்துல்லாவும் திறமைமிகு பதுருத்தீன் புலவர் தாமும் எண்ணமிகு செய்யது அலாவுதீன் புலவர் எழிற்கவிதை பல தந்த சுலைமான் லெப்பை வண்ணமிகு அப்துல் ரஹு மானினோடு வளஞ்சேற்க அசனா லெப்பை புலவர் புலவர் மணி ஆமு சரிஃபுத்தீன் மைந்தர் புதுமைக்கவி இன்னா சரிஃபுத்தீன் அன்பு உலகு புகழ் அப்துல் ஹமீத் ஹாஷிம் உமர் உயர்ந்தோராம் உவைசாச அப்துஸ் சாமத் இலகு தமிழ் கவி புனைந்த அஷ்ரப் அஸ்வர் இறையருளை பரப்பி வரும் அப்துல் கஹார் இலக்கணத்தில் வல்லவராம் நோமான் போன்றே இன்னும் பலர் தமிழ் வளர்த்தார் எழுத நீளும். கலைவாதி மேமன் கவி திக்குவல்லை கமால் ஈயம் ஹனிபா தாசிம் அகமத் நிலையாக வளர்சோலை கிளி இக்பால் நிதானமுடு எழுதுகின்ற அரபாத் சாந்தி கலைவல்ல முத்துமீரான் அல் அசூமத் கவிஞனென வெள்ளிச்சிற கடித்த சம்சும் விலைபோகா கவிஞர்களாம் ஜப்பார் ஹனிஃபா விரல் விட்டு எண்ணுவோரில் முன்னால் நிற்பார் நாகூர்கனி புரட்சி கமால் நைமா சித்திக் நம்மருதூர் கொத்தனுடன் அஸ்ரப் கானும் வாகான அஸ்ரப் சி ஹாப்தீன் ஜவஹர் கான் வளர்புருக்கான் பி சதக்கா ஹசன் மௌலானா ஏகாந்தமாயிருந்த தமிழ் வளர்த்த இஸ்லாமிய பெரியோர்களைச் சொல்ல எந்தன் நாகாதலொருமெனினும் கவிதை நீளும் நம் தமிழை வளர்க்கின்றார் இன்னும் பல்லோர் தமிழ் வளர்க்கும் கவிஞர்களாய் கலைவல்லோராய் கற்றறிந்த பேரறிஞர் சமூகத்தோராய் அமிழ்தெனவே தமிழ் கவிதை அருந்தும் நல்ல அருமைமிகு அவையோராய் இந்த மண்ணில் தமிழ் தமிழன்றுருகுகிற இஸ்லாம் அன்பர் தரவினுக்குள் அடங்காதோர் அதனால் இங்கு தமிழ் வளரும் தரமுயரும் தமிழரோடு சகோதரராய் இஸ்லாமியர் சிறந்து வாழ்வார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை அலங்கரிக்கும் அடுத்த அம்சம் நம்மவரும் நபிமொழியும். பொதுச்சாலைகளை பாவித்தல். இஸ்லாம் என்பது ஒரு சமயம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையும் என்பது நாம் அனைவரும் நன்கறிந்த விடயமாகும். அந்த வாழ்க்கை முறை இறைவனால் தனது புனித அல் குர்ஆன் மூலம் மக்களுக்கு நன்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் எல்லாவித சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ரசூலே கரீம் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சமய நடைமுறைகளில் இருந்து அரசியல் வரை, உணவு உண்ணும் முறையில் இருந்து உடை அணியும் முறை வரை, மணவரையில் இருந்து மன்னரை வாழ்க்கை வரை, வியாபாரம் செய்யும் விதம் முதல் உறவுகளை பேணி நடக்கும் முறை வரை, எமது இறை தூதரின் அறிவுரைகளை நாம் ஹதீஸ் எனக் கேட்டு அதன்படி எமது வாழ்க்கை முறையினை செப்பனிடுகிறோம். அது இஸ்லாமிய வழிமுறையினை காட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாகவும் உள்ளது. இன்றைய நாட்களிலே நாம் அனைவருக்கும் சொந்தமான, அனைவரும் பாவிக்கும் பொதுச்சாலைகளை அல்லது பாதைகளை எவ்விதமாக பயன்படுத்துகிறோம்? எமது தாயகம் போன்ற நாடுகளில் பல பொது பாதைகளை தமது தாய் வீட்டு சொத்தாக பாவிப்பது மிக கவலைக்குரிய விடயமாகும். இலங்கையிலே கொழும்பு உட்பட வேறு நகரங்களில் எமது அங்காடி விற்பனையில் உள்ளவர்கள் பொது மக்கள் சௌகரியங்களை மறந்து அதனை விற்பனை நிலையங்களாக மாற்றும் நிலை
இது பொதுமக்களை பல வாகன விபத்துகளுக்கு கூட உட்படுத்தி விடுகிறது. வீட்டு கல்யாணம் அல்லது ஒரு மரணம் என ஏற்பட்டால் பாதையை மூடி அதில் கூடாரங்களை நிறுவி பல நாட்களாக பாதைகளை மூடி பாதசாரிகளுக்கு உருவாக்கும் அசௌகரியங்கள். ரமலான் நோன்பு நாட்களில் எமது இளைஞர்கள் பாதைகளை விளையாட்டு மைதானமாக மாற்றி அண்டை அயலாருக்கு கொடுக்கும் அவதி. கூட்டம் கூட்டமாக பாதை ஓரங்களில் இருந்து கொண்டு வருவோர் போவோருக்கு செய்யும் வம்புகள், இளம் மாணவிகளுக்கு கொடுக்கும் இடைஞ்சல்கள், இவை அனைத்தும் பெரிய சண்டைகளாக மாறி பாரிய இன கலவரங்களாக மாறிய சூழ்நிலைகளையும் நாம் எமது தாயகத்தில் கண்டுள்ளோம். மேலும் அரசினால் பொதுமக்களுக்கு அவர்களின் போக்குவரத்திற்காக வழங்கப்பட்ட பாதைகளை சுவீகரித்து வாகன தரிப்பிடம் அமைத்தல், பாதை ஓரங்களில் உள்ள தண்ணீர் குழாய்களில் வரும் நீரை தமது வாகனங்களை சுத்திகரிக்க பாவித்தல், இவை அனைத்தும் இஸ்லாத்தில் நாம் அன்றாடம் கூறுவது போல ஹராம் அல்லது எமது சமயத்தால் கடுமையான முறையில் தடை செய்யப்பட்டது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக ஒரு சிலர் நடப்பதால் அது முழு சமூகத்திற்கும் எமது சமயத்திற்கும் பெரும் இழுக்கினை ஏற்படுத்துகிறது என்பதே உண்மை. இவற்றை தடுப்பதால் தேவையற்ற சிறிய பெரிய பூசல்களை நாம் முளையிலேயே கிள்ளி அகற்றலாம். இதோ பொதுச்சாலைகளில் எவ்விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி எமது நபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் உங்கள் கவனத்திற்கு இப்பொழுது இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட உள்ளது. அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சாலைகளில் அமர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்போது மக்கள், இறைத்தூதர் அவர்களே, நாங்கள் அங்கு அமராமல் இருக்க இயலாது, அங்கு அமர்ந்துதான் பல விஷயங்களை பேசிக்கொள்கிறோம் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்கு நீங்கள் அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் சாலைக்கு அதன் உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு மக்கள், சாலையின் உரிமை என்ன இறைத்தூதர் அவர்களே என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்நிய பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்திக் கொள்வதும், பாதசாரிகளுக்கு சொல்லாலேயோ செயலாலேயோ துன்பம் கொடுக்காமல் இருப்பதும், சலாமுக்கு பதிலுரைப்பதும், நன்மை புரியும்படி கட்டளை இடுவதும், தீமையிலிருந்து தடுப்பதும் தான் சாலையின் உரிமைகள் ஆகும் என்று பதிலளித்தார்கள். ஆதாரம் சஹிஹுல் புகாரி. இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சியில் அடுத்த பக்கத்தில் அல் குர்ஆனில் இருந்து ஒரு வசனம். வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு. மேலும் லுக்மான் தம் மகனுக்கு அறிவுரை நல்கிய போது கூறியதை நினைவு கூறுங்கள். என் அன்பு மகனே, நீ இறைவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதே. உண்மையில் இறைவனுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அக்கிரமமாகும். மேலும் பெற்றோர் நலன் பேண வேண்டுமென்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள். மேலும் அவன் பால்குடி மறக்க 2 ஆண்டுகள் பிடித்தன. இதனால் தான் நாம் அவனுக்கு அறிவுரை கூறினோம். எனக்கு நன்றி செலுத்து, மேலும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. என் பக்கமே நீ திரும்பி வர வேண்டியுள்ளது. ஆனால் எதனை நீ அறிய மாட்டாயோ அதனை என்னோடு நீ இணை கற்பிக்க வேண்டுமென்று அவர்கள் இருவரும் உன்னை நிர்பந்தித்தால்,
அவர்களுடைய பேச்சை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே. இவ்வுலகில் அவர்களுடன் நல்ல முறையில் நீ நடந்து கொள். மேலும் யார் என் பக்கம் மீண்டுள்ளாரோ அவருடைய வழியை நீ பின்பற்று. பிறகு நீங்கள் அனைவரும் என் பக்கமே திரும்ப வேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து விடுவேன். இன்று நாங்கள் தேர்ந்தெடுத்த இஸ்லாமிய கீதத்தினை நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். இதனை பாடியவர் ஜெய்லானி காதர். கடமைகளை முடிச்சுக்கோ, கண்ணியமான குரானை நீ கற்றவரிடம் போதிக்கோ, திரும்ப வந்து குளிச்சுக்கோ, கால உணவு உண்டுக்கோ, பாடபுக்க கையில் ஏந்தி பள்ளி சென்று படிச்சுக்கோ, சுபுக தொழுக தொழுக நின்றா தம்பி, சுக தூக்கத்தையும் வரட்ட நின்றா தம்பி, சுபுக தொழுக தொழுக நின்றா தம்பி, சுக தூக்கத்தையும் வரட்ட நின்றா தம்பி, அஞ்சு வேளை தொழுக நின்றா தம்பி, நினைக்கணுண்டா தம்பி. பாதி வேளை பள்ளியிலே படிச்சு வீடு திரும்பையிலே, கால் செருப்ப கண்ணியமாக கலட்டி வைக்க, பாடமுக்க பத்திரமாக ஓரம் வச்சு உதுவெடுத்து, ஒழுக்கமாக நடந்து நீ இறையருள தேடிக்கோ, நுகர தொழுக தொழுக நின்றா தம்பி, உனக்கு நிகர் யாரும் இல்லையடா தம்பி, நுகர தொழுக தொழுக நின்றா தம்பி, உனக்கு நிகர் யாரும் இல்லையடா தம்பி, அஞ்சு வேளை தொழுக நின்றா தம்பி, அம்மாவையும் நினைக்கணுண்டா தம்பி, அஞ்சு வேளை தொழுகணுண்டா தம்பி, நீ அம்மாவையும் நினைக்கணுண்டா தம்பி.
மறு உலகில் வெற்றி தரும் தம்பி, மகரிப் தொழுக தொழுக நண்டா தம்பி, அது மறு உலகில் வெற்றி தரும் தம்பி, அஞ்சு வேள தொழுக நண்டா தம்பி, நீ அல்லாஹ்வையும் நினைக்கணுண்டா தம்பி, அஞ்சு வேள தொழுக நண்டா தம்பி, நீ அல்லாஹ்வையும் நினைக்கணுண்டா தம்பி. ஆம் நேர்களே, இன்றும் வழமை போல் வளர்ப்பிறை நிகழ்ச்சியினை அலங்கரிக்க இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும் கட்டுரை தொகுதி. சிங்கள அந்நிய ஆக்கிரமிப்பு அகலும் வரை நாம் தொடர்ந்து போராடும். இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும் எமது இறுதிவார நிகழ்ச்சியில்
1960 ஆண்டு ஆட்சி பீடமேறிய சிறிமாவோ பண்டாரநாயக்க அரசு எவ்விதமாக வடபகுதி தமிழர்களின் ஜனநாயக போராட்டத்தை இராணுவ பலத்தால் அடக்கி தமிழ் தலைவர்களையும் சிறையிலிட்டு மேலும் மலையக தோட்ட தொழிலாளர்களின் மூன்றில் ஒரு பங்கினை மீள இந்தியாவிற்கு அனுப்பும் சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திட்டது என்பதனை நாம் நேர்களுக்கு கூறியிருந்தோம். இந்த தமிழர்களுக்கு எதிரான அனைத்து அடாவடித்தனங்களிலும் சிறிமா பண்டாரநாயக்காவின் பங்கு அளப்பரியதாகும். அத்தோடு நில்லாமல் சிங்களம் மற்றும் கொள்கையை அமல்படுத்தி தமிழ் மக்களின் பரிபாலனத்தில் பெரும் முட்டுக்கட்டைகளையும் போட்ட இந்த அரசு தமிழ் இளைஞர்களுக்கு அரசு உத்தியோகங்கள் பெறுவதிலும் பெரும் தடைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதேபோன்று 1957 ஆண்டு தமிழர்களுக்கு ஓரளவாயினும் விமோசனம் வழங்கும் பண்டா செல்வா ஒப்பந்தமும் தூக்கி எறியப்பட்ட நிலையில் 1958 ஆண்டு சிங்கள காடையர்களினால் நடத்தப்பட்ட இன கலவரமும் நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற படுகொலைகள் அதன் பின்னர் 1961 ஆண்டு இந்த இனவாத சீர்கேடுகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஜனநாயக முறை போராட்டங்கள் அடக்கப்பட்ட விதம் என இச்சேற்பாடுகளால் 1962-1963 ஆண்டளவில் தமிழ் இளைஞர்கள் பெரும் விரக்திக்குள் தள்ளப்பட்டனர். இனிமேல் பேரம் பேசல்களோ ஒப்பந்தங்களை தென்னிலங்கை அரசுடன் கைச்சாத்திடுவதாலேயோ எவ்வித பலனுமில்லை என சிந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். 1948 ஆண்டளவில் பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த வலதுசாரிகளும் தற்போது அந்நிலைமையில் இருந்து அகன்று இனவாத அரசியலில் இறங்கியமை இந்த விரக்தியை மேலும் தமிழர்கள் நெஞ்சில் அதிகரிக்க செய்த இன்னுமோர் காரணியாகும். ஆயினும் இந்த இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடைபெறும் இனவாத அடக்குமுறையை அன்று சர்வதேச நாடுகளும் பெரும் பொருட்டாக கருதவில்லை. இந்தியாவின் நேரு குடும்பமும் இலங்கையில் பண்டாரநாயக்காவின் குடும்பமும் மிக நெருக்கமான ஒரு நட்பை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு இன்னுமோர் காரணமாகும். ஏனைய காரணங்களில் ஒன்று, புதிதாக சுதந்திரம் பெற்ற பல மாநிலங்களையும் பல மொழி பேசும் பல்லின மத கலாச்சாரமும் கொண்ட இந்தியாவை எப்படி கட்டி காப்பாற்றுவது என அன்றைய நேரு உட்பட இந்திய தலைவர்கள் அனைவரும் தமது தலையை போட்டு குழப்பிய நேரமாக இருந்தது அது. அதேபோன்று இந்தியாவில் இருந்து அலி ஜின்னா பாகிஸ்தானை பிரித்தெடுத்த விதம் இந்திய தலைவர்களை மேலும் குழப்பியிருந்தது. ஆகவே இந்தியா இலங்கையில் வாழும் வடபகுதி தமிழர்கள் மட்டுமல்ல, இங்கு வாழும் தமது சொந்த இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட தொழிலாளர்களையும் அன்று புறக்கணித்திருந்தனர். மேலும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கிடையில் நடைபெறும் குளிர் யுத்தம் மேற்குலகை அமைதியாக இருந்து அடுத்து என்ன நடக்க போகின்றது என்பதனை அறிய அமைதிப்படுத்தியது. இவ்விதமாக அன்றைய சர்வதேசம் இலங்கை பிரச்சினையை ஓர் உள்நாட்டு பிரச்சினை என கூறி கைகளை கழுவிக்கொண்டது. ஆயினும் அன்று வடபகுதியின் இளைஞர்கள் தமது விமோசனத்திற்கும் தம்மினத்தின் சுவீட்சம் நிறைந்த எதிர்காலத்திற்கும் அடுத்து என்ன செய்வது என சிந்தித்த அதே நேரம் 1948 ஆண்டின் பின் நடைபெற்ற அரசியல் செயற்பாடுகள், குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒப்பந்தங்கள், வடகிழக்கு பகுதியில் ஜனநாயக போராட்டங்களுக்கு எதிரான இராணுவ அடக்குமுறைகளால் ஜனநாயக முறைகளில் இருந்து சிறிது சிறிதாக நம்பிக்கையை இழந்த வண்ணம் இருந்தனர். இதுவே ஓர் ஆயுத புரட்சியின் ஆரம்ப வித்துக்களாக வடபகுதி மண்ணில் ஆங்காங்கே விசிறப்பட்டு இளம் நாற்றுக்களாக அது அரும்ப ஆரம்பித்தது. இதே நேரம் தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா, ஒலிவர் தம்பு, யூசுப் டடோ போன்றவர்களின் தலைமையில் ஆப்பிரிக்க காங்கிரஸ் மற்றும் இந்திய ஆப்பிரிக்க காங்கிரஸ் ஆகியன நடாத்தும் போராட்டங்களின் செய்திகளும் இடையிடையே இந்த
போராட்டங்களின் ஆரம்ப நிலைகளில் அல்லது 60 ஆண்டளவில் வடபகுதி இளைஞர்களில் அதிகமாக பேசப்பட்ட விடயமாகவும் இருந்தது. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் 1965 ஆண்டு பொது தேர்தல் மீண்டும் நடைபெற்றது. இதன் விவரங்களை நேர்கள் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே. இது எமது வளர்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி valarpirai.atbc@gmail.com. மீண்டும் அந்த முகவரி valarpirai.atbc@gmail.com. இனி இன்றைய வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியின் கடைசி பகுதியில் வரலாற்றில் ஓரேடும் சலவாத்தும் கேட்கலாம். ஒரு நாள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களோடு அமர்ந்திருந்தார்கள். அச்சமயம் இருவர் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். ஒருவர் மற்றவரை ஏசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்விருவரில் ஒருவரின் முகத்தில் சினத்தின் அறிகுறி தென்பட்டன. அவரின் கண்களும் முகமும் மாறிவிட்டன. எனவே அந்நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நான் ஒரு சொற்றொடரை அறிவேன், அதனை அவர் கூறிக்கொண்டால் அவரை விட்டும் அவரின் சினம் பறந்துவிடும் என்று கூறி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷஃபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹுவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறினார்கள். ஆதாரம் அபூ தாவூத். يا سيدي يا رسول الله நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்ப்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை, இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பனில் இருந்து முகம்மது முஹ்சின், யூனூஸ் முஹ்சின் ஆகியோர்களுடன். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. அல்லாஹ்.